ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து புரட்டாசி ப்ரீப்ரெப், அதாவது புரட்டாசி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமையை கும்பிடுவோம். ஸோ நாளைக்கு வந்து நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து எல்லாம் ப்ரீப்ரெப்பும் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து எப்பவும் போல் நம்ம வந்து 3:45 ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி கஞ்சி இங்கே காசி வச்சாச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு டிஃபனுக்கு எல்லா வேலைங்களும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கஞ்சி காசி எல்லாருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை குழம்பு, பாலக்கீரையும் பருப்பும் போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பீன்ஸும் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தது, ரெண்டுத்தையும் கட் பண்ணி போட்டு பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். இது பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்காக கொஞ்சமாக சாதம். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு அளவுக்கு வந்து கிச்சன் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் கிச்சன் க்ளீனிங் எல்லாமே பண்ணணும். ஸோ ஃபுல் மேட்ஸு, கார்பெட்ஸு, நம்மளோட டோர் மேட்ஸ் எல்லாமே எடுத்து இன்றைக்கி தூக்கி போடணும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து வீடு பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் இன்றைக்கி பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாரமே புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்ருவோம். சில பேர் வந்து தேர்டு சனிக்கிழமை கும்பிடுவாங்க, சில பேர் அஞ்சாவது சனிக்கிழமை வந்ததுன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா ஃபுல் வாரம் தொழு போட்டு அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. ஃபுல் மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பட் நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாரமே சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நாங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம். ஸோ சில பேர் கேட்பீங்க, என்ன புரட்டாசி மாதம் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களான்னு. நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ கடவுளுக்கு நம்ம மனசார பண்ணுறது தான். நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் மட்டுமே வந்து பக்தின்றது கிடையாது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து அமைச்சிக்கணும். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுறதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். அது வரைக்கும் சாப்பிட மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வாரம் எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சிடுவோம். ஸோ நாளைக்கு வந்து சாட்டர்டே பூஜை பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து இந்த வேலைலாம் செய்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் க்ளீனிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் வேறு வழி இல்லை. நாளைக்கே சனிக்கிழமை பூஜை பண்ணணுன்றதுனால இன்றைக்கி வந்து நம்ம எப்பவும் போல் வீடு பெருக்கி தொடச்சி கிச்சன் க்ளீன் பண்ணி மேட்ச் எல்லாம் மாற்றி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலி வந்து பூஜை சாமான் கழுவி பூஜை ரூமெல்லாம் துடைக்கணும். பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை சாமான் எல்லாம் கழுவி இன்றைக்கி வைக்க விரும்பலை. ஃப்ரைடேஸ் அண்ட் டியூஸ்டேஸ் நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து நார்மல் எப்பவும் போல் ஜஸ்ட் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணி விட்டுறேன். இன்றைக்கி நாளைக்கு காலையில் எழுந்து இப்போ பூஜை சாமான் கழுவலான்ற பிளானில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வேறு வேலைங்க எல்லாமே பண்ணிவிட்டு, அதாவது நம்மளோட நார்மல் க்ளீனிங், இப்போ ஃப்ரைடே பூஜைக்கே நம்ம தேர்ஸ்டே பண்ணுற க்ளீனிங், நம்ம வந்து பிள்ளையார் பண்டிகைக்கு பின்னாடி நாள் பண்ணது, கிருஷ்ண ஜெயந்திக்கு பின்னாடி நாள் பண்ண பூஜை, பூஜை ப்ரிப்ரெப் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணிவிட்டு பூஜை சாமான் கழுவி பூஜை ரூம் டே க்ளீனிங் மட்டும் நாளைக்கு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்றதுனால நான் எனக்கு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விளக்கு எதுவும் ஏற்றாமல் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. யூஸ்வலாக வருஷம் வந்து இப்படி தான் செய்வோம். அப்படியே பூஜை சாமான் கழுவுறதாக இருந்தால் நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி கழுவி வச்சுட்டு படுப்போம். ஸோ வேண்டாம், இன்றைக்கி காலையிலையும் ஈவினிங்கும் எப்பவும் போல் விளக்கேற்றி விட்டுடலான்றதுக்காக நான் மற்ற க்ளீனிங் எல்லாம் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடெல்லாம் பெருக்கி எப்பவும் போல் வீடு துடைச்சிட வேண்டியது தான். அண்டு நான் மஞ்சள் தூள் போட்டு வீடை வந்து மோப் பண்ணுறேன், அதாவது கையில் துடைக்கிறேன். ஸோ டைல்ஸ் எல்லாம் மஞ்சள் மஞ்சளாக ஆகாதான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் ஆனதில்லை. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நான் பேக்கிங் சோடா இந்த மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு துடைக்கிறேன். இது வரைக்குமே எல்லோ இஷ்ஷாக ஆனதில்லை டைல்ஸ். கிச்சன்லேயும் வந்து சில டைம் வந்து நான் துடைக்கிறேன். ஸோ கிச்சன் டைல்ஸும் பார்த்துருப்பீங்க, அதுவும் வந்து வெள்ளையாக தான் இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த டேபிள், நம்மளோட டீபாய், இது எல்லாமே வந்து அந்த துடைக்கிற துணியில் நல்லா பிழிஞ்சி ஒரு தடவை துடைச்சி விட்டுருவேன். ஸோ அதுக்கான நான் நேரம் கொடுக்கணுன்னா வந்து டைம் கிடைக்கவே கிடைக்காது, நம்மளுக்கு தோணவும் தோணாது. ஸோ வீக்லி க்ளீனிங்கில் வந்து ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்த ஈர துணியில் வந்து இங்கே துடைச்சிடுறேன். அப்பப்போ எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு அழுக்கு தெரியுதோ அப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து தட்டி விட்டுருவோம் தூஸ். பட் அதுக்கான ஒரு ஈர துணி போட்டு துடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான், எல்லா ஐட்டம்ஸ் எடுத்து பண்ணுறது. ஸோ இப்போ பண்ணும்போதே வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைமில் வந்து நம்ம எடுத்து துடைச்சிடலான்றதுக்காக நான் அப்படி தான் துடைக்கிறேன். அண்ட் தேர்ஸ்டேஸ் அண்ட் மண்டேஸ் வந்து ரெண்டு தடவை பிழிஞ்சு பிழிஞ்சு வீடு துடைச்சிடுவேன். ஸோ ஒரு தடவை வந்து நார்மலாக துடைச்சிட்டு ரெண்டாவது தடவை வந்து நல்லா ட்ரையாக பிழிஞ்சு துடைச்சிடுவேன். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து நைட்டு யஷ்வின் சரியாக தூங்கலை, நடுவில் ஒரு 2-3 தடவை எழுந்துட்டான். ஸோ எழுந்து காலையில் எப்படியும் எழுந்து வந்துட்டான். 5:30 வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துலேயே இருந்தது. சரி, சோஃபா மேலே படுத்து தூங்க, அதுக்கப்புறம் வந்து 6:30 எழுப்பி பார்க்கலாம், அதுக்கப்புறம் உனக்கு மூடிஞ்சு நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னேன். என் பசங்க எப்படினா என்ன தான் ஆனாலுமே வந்து ஸ்கூல் போகாமல் இருக்கக்கூடாதுன்ற ஒரு வைராகியத்தோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுவே தானாக வந்துட்டு இருக்கு. ஸோ நான் நினச்சேன் மோஸ்ட்லி வந்து 6:30 எழுப்பினாலும் எழமாட்டான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. விஸ்மய வந்து எழுந்துட்டு தண்ணி கையில் வச்சுட்டு வந்து சும்மா சாஞ்சிட்டு தான் இருக்கா, தண்ணி குடிச்சிட்டு அவள் ரெடி ஆகிடுவா. இவன் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்கான்.
ஸோ 6:30 எழுப்பினதுக்கு அப்புறம் வந்து நல்லா தெளிவாக எழுந்துட்டு அவனே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே டிஃபன் சாப்பிட்டான். ஸோ இனி கஞ்சி சுடுதண்ணி எதுவுமே குடிக்கலவன். அவன் ஸ்ட்ரைட்டாகவே டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அதுதான் ஒரு பெரிய சமாதானம் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை என் பசங்களுக்கு, அவங்களுக்கே தெரியுது எது எது வந்து சீரியஸ் எது வந்து லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டுன்னு. ஸோ நாங்கள் வந்து சொல்லி விட்டுருவோம், உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணி அதாவது காலையில் எழுந்து போங்க உங்கள் நல்லதுக்கு தான். அது வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாத இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எழுறதாகட்டும் ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும் படிக்கிறதாகட்டும் அவனுக்கு வந்து நேச்சுரலாக வந்துட்டுருக்கு. அது வந்து நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யஷ்வனுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அவனுக்கு படிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரமாக அந்த ஹாஃப் அன் ஹவரில் வந்து எல்லாம் படித்து முடிச்சிடணும். அந்த மாதிரி இருந்தானா அவன் வந்து உட்காந்து படித்து முடிச்சிடுவான். அவனுக்கும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவன் உட்கா படிக்கிறதுக்கே அழுதுட்டே உட்காறான்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் எழுந்தது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப டயர்டாக எழுந்து வந்து ரொம்ப நேரம் தூங்கினான். பட் 6:30 நான் எழுப்பணுன்னே எழுந்துட்டேன். ஸோ அந்த விஷயத்தில் ஓகே, எழுந்துட்டு நார்மலாக ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டான். ஈவினிங்கும் வந்து தெளிவாக தான் எழுந்தேன், ஆக்டிவாக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சிங்க் இதையும் வந்து அந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட்லேயே வந்து ஒரு தடவை நான் கழுவிடுறேன். வாரத்தில் டெய்லியுமே நம்ம வந்து இது செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து அதுக்கு உண்டாகிற டைம் எடுத்துக்கிற டைம் வந்து 2 minutes. ஸோ ஹோம் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அந்த துணியிலே வந்து அங்கே வச்சுருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் ஆகட்டும் அந்த டைல்ஸ் ஆகட்டும் சைடில் இருக்கிற அந்த வால் பகுதி ஆகட்டும் நான் தொடச்சிட்டா அதுக்கான தனியாக டைம் எடுக்க தேவையில்லை. ஸோ ஹோம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஹோம் மேக்கர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எப்போ எதுக்கு டைம் கொடுக்கணும்னு யோசித்து நம்ம செய்யணும். ஸோ காலையில் நான் வீடு துடைக்கும் போதே பார்த்திங்கன்னா டேபிள் வாஷ்பேசின் கார்பெட்ஸ் மேட்ஸு வாஷிங் மிஷினில் ஒரு லோடு லாண்ட்ரி எல்லாமே போட்டுருவோம். இப்போ ஒரு மேட்ஸ் எடுத்த உடனே அந்த மேட்ஸ் எல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே வந்துடும், காய போட்டு போயிட்டுனா 4 மணி 5 மணிக்குள்ளே காஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நம்ம வந்து வேறு மேட்ஸு வேறு கிச்சன் டவல்ஸு நாப்கின்ஸு இதெல்லாம் மாற்றிட்டா வாரத்தில் 2 நாள் டைம் மேனேஜ்மெண்ட் அது கொடுத்த மாதிரி ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது என்னன்னா என்னன்னைக்கு எதை எது செய்யணுன்றது தான். ஸோ நான் வந்து நிறைய வ்ளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ஒரு 10 minutes க்ளீனிங், ஒரு 15 days ஒன்ஸ் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், ஒரு நாளைக்கு வந்து 10 minutes ஒரு ரூமுக்கு கொடுத்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணலான்னு. அது பண்ணிகிட்டே வந்து இது வந்து வாரத்தில் 2 நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகவே வந்து வீடு க்ளீனாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நாளைக்கு ஃபெஸ்டிவல்ன்றதுனால நான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரைடே பூஜை எழுந்ததுன்னா தேர்ஸ்டே க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே நம்ம எப்படியும் வந்து புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்றதுனால ஃப்ரைடேக்கு வச்சுட்டு தேர்ஸ்டே நான் வந்து நேற்று எந்த க்ளீனிங்கும் பண்ணல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி மேட்ச் எல்லாம் மாற்றிட்டு யூஸ் பண்ண மேட்ச் எல்லாம் வாஷிங் மிஷினில் ஒரு லோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்து இந்த க்ளீனிங் பண்ணும்போது பூஜை பண்ணுற டைமில் வந்து எனக்கு டென்ஷன் இருக்காது. ஏன்னா வந்து அந்த டைமில் விஸ்மய போய் குளிப்பா, அதுக்குள்ளே வந்து நான் டிஃபன் ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ தான் க்ளீனிங் இருந்தாலுமே அவங்க வர டைம் குளிச்சுட்டு வர டைமுக்கு எனக்கு டிஃபன் அவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது நம்மளோட கிச்சனில். ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தனி நார் வச்சுருப்பேன் சிங்க்கு கழுவுறதுக்காகவே. ஸோ டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சிங்கை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். அப்போ வந்து எனக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. பாசு சேர்கிற அளவுக்கு நான் விடுறதே கிடையாது. ஏன்னா வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக வந்து தேய்ச்சி கழுவிடுவேன். இது கிரானைட் சிங்க். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அங்கே சுடுதண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஸ்டவ்வில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பர்னர்ஸு கிரேட்ஸ் எல்லாம் இப்போ எடுக்கிறது அவர் முடிச்சிட்டு அப்புறம் தான். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிங்க்கை க்ளீனிங் பண்ணிடலான்ட்டு பார்த்து இப்போ வந்து சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பர்னர் தான் சூடாக இருக்குது, மீதி பர்னர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து தேய்ச்சி கழுவிட போகிறேன். இது வந்து ரெகுலராகவே நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு எந்த அட்டென்ஷனே கொடுக்க தேவையில்லை. ஸோ ஈவினிங் வந்து ஸ்ப்ரே பாட்டில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை தொடச்சிடுறேன். அண்ட் வாரத்தில் 2 நாள் வந்து இந்த மாதிரி இது டீப் க்ளீனிங்னு நினச்சா டீப் க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எல்லா ஐட்டம்ஸும் வந்து கீழே எடுத்து வச்சு க்ளீன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். அண்ட் மோர் ஓவர் ஃப்ரைடேன்றதுனால எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். டியூஸ்டே ஃப்ரைடே வந்து நான் க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணணுன்னு எனக்கு கொஞ்சம் என் வீட்டு லக்ஷ்மி வந்து நான் வந்து ஒதுக்கிடுற மாதிரி தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக அது வந்து மைண்ட் செட் வரும் இல்லைங்களா. நம்ம டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து ரொம்ப தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணால் வந்து வீட்டு லக்ஷ்மி வெளியே போயிடுவோன்னு. அது வந்து நிஜமா இல்லையா இல்லை எல்லாரோட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாக தெரியல, பட் எனக்கு வந்து அது மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஆனால் நான் வந்து எந்த வார்ட்ரோப் க்ளீன் பண்ண மாட்டேன், வீடு துடைக்க மாட்டேன், இது கிச்சன் க்ளீனிங் எல்லாம் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம ஃபெஸ்டிவல் இருந்ததுனால வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃப்ரைடே க்ளீனிங். ஸோ அதுதான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கீழே வச்சு ஃபுல்லாக கிச்சன் கவுண்டர் டாப் காலி பண்ணி துடைக்கிறதுக்கு போகிறதில்ல. பட் அதே க்ளீனிங் தான்.
அதே மாதிரி வந்து நான் ஈர துணி வச்சு ரெண்டு தடவை தொடச்சி அப்புறம் ட்ரை கிளாத் வச்சு துடைக்கிறதெல்லாம் நார்மலாக பண்ணுவேன். பட் இது கொஞ்சம் அந்த மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் நான் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே எல்லா வ்ளாக்ஸையும் சொல்கிறது வந்து லேடிஸ் சீக்கிரம் எழுந்துக்கோங்க. ஹோம் மேக்கராக இருந்தீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்குது, ஐ மீன் பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்க லைஃப்க்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள்னா காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எழுந்துருங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற ப்ரையாரிட்டிஸ் எதாவது இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எழுதி வச்சு டைம் ஷெடியூல் போட்டு பண்ணணும்னா அது ஆகாது. எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை இது வரைக்கும். ஸோ அதுதான் வந்து சார்ட்டெல்லாம் வச்சு ஷெடியூல் எல்லாம் போட மாட்டேன். என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ 6:30 வந்து நான் இந்த கிச்சன் க்ளீனிங் பண்ணால் 6:30 மேலே என் பசங்களுக்கு டிஃபன் போட்டு கொடுக்கறதுக்கு, நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஃபேஸ் டச் அப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கணும். ஸோ அதுதான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் 3:45 எழுந்தால் எனக்கு 5:00 ஆல்மோஸ்ட் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், வீடு பெருக்கி தொடச்சி, வாசல் பெருக்கி தொடச்சி எல்லாம் முடிச்சுட்டு 5:15 முடிஞ்சிடணும். 5:30, 5:45 நான் வந்து குளிச்சுட்டு வந்துடணும். இதுதான் என்னோட ருட்டீன். 6:00 உள்ளே வந்து பூஜை பண்ணிடணும். அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங் இருந்துச்சுன்னா அது 6:30 முடிச்சுட்டு 6:30 to 6:45 பசங்களுக்கு டிஃபன் கொடுக்கறது, பேக் பண்ணுறது, நான் கஞ்சி குடிக்கிறது, 6:45 to 7 வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, கொஞ்சம் வெசல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு கைக்கு ஆலிவ் ஆயில் போட்டு என்னோடய ஹேண்ட் கேர் ருட்டீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய யோகா, லாண்ட்ரி இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்படி தான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட். நான் வந்து இதை எழுதி வச்சுக்கிறது இல்லை. ஸோ 6:30 பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் ஆகிடுச்சு, யஷ்வின் கஞ்சி குடிக்கல. இந்த கஞ்சியை நான் உள்ளே எடுத்து வச்சு நாளைக்கு நான் குடிக்க போகிறேன். ஸோ இன்னுமே தூங்கிட்டு இருக்கேன். ஸோ 6:30 கரெக்டாக எழுப்பலான்னு ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அவர் வந்து போமோக்ரானேட் கட் பண்ணுறேன் நான் பசங்களை லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு சொன்னாங்க. விஸ்மய வந்து ஆப்பிள் தான் கேட்டான். ஸோ போமோக்ரானேட் கொஞ்சமாக யஷ்வின் எடுத்துகிட்டு போயிட்டு மீதி இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நான் ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும். ஸோ அந்த சைடு இருக்கிற நம்மளோட வெசல் பாஸ்கெட், அதாவது சாமான் கழுவி இருக்கிற பாஸ்கெட், அந்த இடமும் வந்து நீட்டாக தொடச்சிட்டு கீழே டப்பாங்க, ஃப்ரிட்ஜ் அண்டை அதெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு நம்மளோட ஃப்ரெஷ்ஷான நாப்கின்ஸ், டவல்ஸ் எடுத்து போட்டாச்சு. எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் ஓட்டுறீங்க வீடியோவை, இல்லை நீங்களே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களான்னு. நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்லாம் ஓட்டுறேன். ஏன்னா வந்து அடிக்கடி இந்த க்ளீனிங்கே உங்களுக்கு காட்டிருந்தால் போர் அடிக்கும். அதுக்கு தான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் வந்து இதை காட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். நான் பண்ணிட்டு இருக்கிற வேலைங்க தான் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஸோ கைப்பிடிக்கிற துணி, இது வந்து வெசல்ஸ் தொடைக்கிற துணி, கை தொடைக்கிற துணி அங்கே ஃப்ரிட்ஜுக்கிட்ட, இது வந்து டிஷ் ட்ரையிங் மேட்டு, அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு பழசு எல்லாமே இப்போ தூக்கி போடுப்பறேன். இப்போ தான் வந்து யஷ்வினை எழுப்பினேன். ஒரே தடவைக்கு கண்ணை திறந்துட்டு அவன் பாட்டுக்கு எழுந்துட்டான். அதுக்கப்புறம் நான் எழுப்ப போகல, அதாவது ஃபோர்ஸ் பண்ண போகல. ஏன்னா வந்து பசங்களுக்கு விட்டுருணும், அவங்களுக்கு சீரியஸ்னஸ் அவங்களுக்கே வரும். ஸோ அதுதான் வந்து ஒரு தடவை ஸ்கூல் போறியா பாரு ரெடி ஆகுன்னு சொல்லி எழுப்பிட்டு அவனே வந்து எழுந்துட்டான் டைம் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ நான் வந்து எப்பவும் போகல, இங்கே பூஜை வேலை வந்துட்டேன் பூஜை வேலைக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் அங்கே வந்து போமோக்ரானேட் வச்சுட்டு இருக்காங்க, கிச்சன் க்ளீனிங் வேலை ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நைட்டு வந்து கொஞ்சம் சாதம் மீந்தது, புளி கரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து தாளித்து இன்னைக்கு புளி சாதம் பசங்களுக்கு. எங்களுக்கு வந்து பசங்களை ஸ்கூல் பஸ் ஸ்டாப்லேருந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து உப்மா, அந்த புளி சாதம் பத்தாது, ஸோ கொஞ்சமாக உப்மா செஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்டில் நான் வச்சுட்டு இருக்கிற டைமுக்கு எனக்கு வேலைலாம் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட புளி சாதம் வந்து இங்கே தாளித்து எடுத்து வைக்கிறேன். என் பசங்களுக்கு வந்து எல்லா டிஃபனும் விட என் ஹஸ்பண்ட்க்கு என் பசங்களுக்கு இந்த புளி சாதம், பழைய சாதத்துக்கு புளியை கரைச்சி வச்சு காலையில் அது எண்ணெயில் வந்து இந்த சாதத்தை வந்து வணக்கி கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு வணக்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். யஷ்வன் வந்து குளிச்சுட்டு சூப்பராக டிப்டாப்பாக ரெடி ஆகி வந்துட்டார். இன்றைக்கி வந்து கீரைக்குழம் சாதம், பொரியல் இதெல்லாம் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விஸ்மயம் வந்து ஆப்பிள் கேட்டால் முழு ஆப்பிள் எடுத்துகிட்டு போகிறா. யஷ்வனுக்கு வந்து போமோக்ரானேட். ஸோ 6:45 என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ ஹோம் மேக்கர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட். நான் வந்து அதுக்குன்னு டைம் வச்சு ஷெடியூல் பண்ணுறது கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன் ஃபாலோ, ஏன் மெத்தடுக்கு, ஏன் ஷெடியூலுக்கு தான் டைம் ஃபாலோ ஆகணும். ஸோ வாஷிங் மிஷின் லோட் ஆகி வந்துருச்சு, அதாவது காஞ்சி வந்துருச்சு, மேட்ஸ் எல்லாம் வந்து விஸ்மயாவே ட்ரை பண்ணிட்டான். ஸோ நம்ம சீக்கிரம் செய்யறதுனால பசங்களும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அவங்களே வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூல் கிளம்பி ஆச்சு. அவங்கள விட்டுட்டு நான் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புளி சாதம் கொஞ்சமாக இருக்குது, நம்ம உப்மா செய்யணும். ஸோ உப்மாக்காக காலையிலே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ மத்தியானத்துக்கு பொரியல், குழம்பு, தயிருக்கு உரவத்தி வச்சுருக்கு, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு மட்டும்தான் உப்மா, ஏன்னா புளி சாதம் பத்தாது. ஸோ இங்கே தண்ணி வச்சுருக்கேன் உப்மாக்காக. கடலைப்பருப்பாக வதக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து நிலக்கடலை வந்து என் ஹஸ்பண்டு பிடிக்கும்ன்றதுனால அது வந்து வறுத்து அந்த புளி சாதத்தில் போட்டு அதையே
வலித்து ஒரு கிணத்துல வச்சுட்டு அதே கடாயில் நான் வந்து இன்றைக்கி உப்மா தாளிக்க போகிறேன். ஸோ மேட்ஸு, நம்ம டவல்ஸு, கைப்பிடிக்கிற துணி இதெல்லாம் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டோம். ஸோ என்றைக்கு வந்து நான் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேனோ எனக்கு வந்து மேஜர் டைம் சேவிங் அன்ற தோணும், மேஜர் வந்து டீப் க்ளீனிங் பண்ண மாதிரி இருக்கும், அண்ட் மேஜர் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் எனக்கு. யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி பண்ணுறது, இவ்வளோ வேலையான்னு நினைப்போம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நம்ம பார்த்து பார்த்து நம்ம மனசுக்கே வந்து ஒரு சமாதானம், நம்மளாக செஞ்சு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நம்மளால் இவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியுமா, நம்ம வீடை, நம்ம இடத்த, நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். இது எல்லாமே வந்து நம்ம யூஃபோரியா, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை கொடுக்குறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபீலிங் இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு இடத்த க்ளீன் பண்ணி ஒரு வேலை முடிச்சதுக்கப்புறம் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், அப்பா எவ்வளோ நல்லா இருக்குது, நம்ம பண்ணது எவ்வளோ நல்லா இருக்குது, நம்ம இப்படி அடிக்கடி பண்ணணும், நம்மளால் இவ்வளோ முடியுமான்ற தாட் வந்து யாருக்கெல்லாம் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து அது அடிக்கடி இருக்கும், அதுதான் மெயின் என்னோடய பாசிட்டிவிட்டி காரணம்னு நினைக்கிறேன். நான் செஞ்சதுக்கப்புறம் என்னையே நான் பாராட்டிப்பேன். ஸோ நமக்கு வந்து இன்னொருத்தர் பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, யாருமே பாராட்ட மாட்டாங்க ஹோம் மேக்கர்ஸ், இட்ஸ் வெரி ரேர். ஸோ நமக்கு நம்மளே வந்து நம்ம முதுகில் நம்மளே தட்டிக்கணும், நம்மளால் இவ்வளோ முடியுது, நம்ம தான் செய்ய முடியுது, செஞ்சது வந்து நல்லா இருக்குன்றது தாட் வரணும். ஸோ பிளெயின் உப்மா நெய் போட்டு ரெடி பண்ணி ஆச்சு எங்களுக்கு. உப்மாவோட புளிசாதம் சாப்பிடணும். ஸோ ஒரு லோடு லாண்ட்ரி போட்டுட்டு இன்னும் டைம் இருக்குது, 8:45 9:00 தான் சாப்பிடுவோம். ஸோ கலர்ஸ் மட்டும் போட்டு ஒயிட்ஸ் வச்சுட்டு நான் எப்பவும் போல் யோகாவுக்கு வந்துட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாக்கிங் முடிச்சுட்டு வந்தோடனே யோகா வந்துடுவேன், ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி ரெடி ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி ஆகலை எங்களுக்கு உப்புமாடுறதுக்காக, ஃபஸ்ட்டு அந்த வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எப்போவுமே அது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து யோகாவுக்கு வந்து நின்றுட்டு 8:30 8:30 மேலே போயிட்டு அரியும் குறையுமா உப்புமா தாளிச்சு ஹஸ்பண்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டிஃபன் ஆகலையா இன்னும் ஆகலையான்றதுக்கு நான் இந்த யோகா பண்ணாமலே இருக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும், எனக்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கியம். ஸோ இது நான் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருந்துச்சுன்னா எதுவும் இல்லைனாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டு சாப்பிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ எது முக்கியம் எது அப்புறம் அணிஞ்சு கரெக்டாக செய்யணும், நமக்கு டைம் எடுத்துக்கிறது கண்டிப்பாக முக்கியம்தான். பட் அதுக்காக மற்றவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து புரட்டாசி சனிக்கிழமை, இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் வந்து நாளை ஸ்டார்ட் பண்ணி நாளை என் பண்ணுறேன்றதை வந்து அடுத்த வ்ளாகில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வ்ளாகில் அதையும் இன்க்ளூட் பண்ணால் கண்டிப்பாக லாங்காக போவோம். நிறைய பேர் கண்டிப்பாக சொல்கிறீங்க உங்களோட வ்ளாக்ஸ் போர் அடிக்கிறதில்ல, நீங்கள் நாங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறோம் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் நான் வந்து சில டைம் நினைப்பேன், சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் லாங் வீடியோஸ். ஸோ ஒரு சில டைம் வந்து ஷார்ட்டாகவும் கொடுக்கலான்றதுக்காக கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை எப்படி நான் வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எப்படி கொண்டாடணும், காலையிலே எப்படி வந்து எப்படி தொழுவு போட்டு எப்படி எல்லாம் ஃபேமிலியோடு நாங்கள் சிறப்பாக இந்த பூஜை பண்ணி முடித்தோன்றதை டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வென்ஸ்டே வ்ளாகில் வரும். ஸோ இப்போ வந்து ஒரு சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க, அவங்க மாலதி ஃப்ரம் திருச்சி, அவங்க பையன் பேர் ரோஷன், கீர்த்தி வாசம், சாயி தியா, இவங்க எல்லாருக்குமே வந்து ஹாய் சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க. ஹலோ மாலதி சிஸ்டர், ஹலோ பசங்க எல்லாருக்குமே வந்து ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க, லவ் யூ ஸோ வெரி மச். உங்கள் அன்புக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே வாங்க, உங்கள் சப்போர்ட் இப்படியே நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே வாங்க, இட் மீன்ஸ் லாட் டு மீ. ஸோ வென்ஸ்டே மார்னிங் 9:00 இந்த வ்ளாக் கண்டினியூ ஆகும், கண்டிப்பாக தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.